ஹாய், வணக்கம், வெல்கம் டு கௌரி டிசைன். என் சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ரூட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. நான் இப்போ புதுசாக 45 minutes யோகா தினாலும் காலையில் பண்ணுறேன். அது பண்ணி முடித்தோடனே இங்கே வந்து சுப்புக்கு வந்து தோசை பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ இந்த தக்காளி தொக்கு வந்து பண்ணி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 days இருக்குது. ஸோ மார்னிங் வந்து சட்னி இல்லைனா கூட இதில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் ஷூட் பண்ணலாம் இந்த என்னோட சேனலில் போடுறேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிக்கிட்டு லஞ்சுக்கு ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி பீன்ஸ் பொரியலும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். ஒரு பேனில் வந்து ஒரு அரை வெங்காயம், கொஞ்சம் ஜீரக மிளகு, கருப்பெல்லாம் எண்ணெய் போட்டு வணக்கிட்டுருக்கேன் குழம்புக்கு மசாலா ஆட்டுறதுக்கு. இந்த பக்கம் பீன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். காலைல இன்ட்ரனே காஃபி மெயின் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த பக்கம் காஃபி போட்டுட்ருக்கேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் வணங்கினோடனே தக்காளியும் போட்டு நல்லா வணக்கிக்கிங்க. பீன்ஸை வந்து ஃபுட் ப்ராசஸில் முந்தின நாளே கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு ஃபைனாக சாப் ஆகிருக்கிறதுனால நான் ஒரு அரை கப்பு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்குங்க. ஸோ காஃபி வந்து நான் யூஸ்வலி டங்கன் டோனட் தான் காஃபி யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பக்கம் பாலும் காய வச்சுட்டு இந்த லைட் வந்து நான் அண்டர் கேபினட் லைட் புதுசாக போட்டிருக்கிறேன். ஸோ நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இந்த மாதிரி க்யூட்டாக செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு ஷெல்ஃபு, மேலே வந்து காஃபி பொடி, சர்க்கரை, டீ பொடி வச்சு ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். கீழே வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ பீன்ஸை வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இங்கே வந்து இந்த சைடில் வந்து வெங்காயம் தக்காளி கூட வணங்கிருச்சு. அதில் வந்து 2 spoon மிளகாத்தூள், 4 spoon தனியாத்தூள் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தனியாத்தூள் இல்லைனால ஃபில் பண்ணுறதுக்கோசரம் ஜாடியிலேருந்து எடுத்தேன். ஸோ இப்படி தான் வந்து அந்த ஸ்டவுக்கு பக்கத்தில் இருக்க கேபினெட்டை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாடியில் மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள் போட்டு வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற குட்டி ஜாரில், இந்த பிளாஸ்டிக் ஜாரில் நான் ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அப்போ தான் ஷார்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிற ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து யூஸ்வலி சக்தி மசாலா பொடி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் இந்தியாவுக்கு போனால் வாங்கிட்டுவேன், இல்லைன்னா இங்கேயும் கடையிலையும் சக்தி மசாலா கடைக்கும் நான் வாங்கியதை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுனே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நான் மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி இந்த பாக்ஸில் வைப்பேன். இந்த பாக்ஸு நான் ஒரு 3-4 years ஆச்சு அமேசானில் வாங்கினேன். ஸோ ஈஸியாக இருக்குது ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே வந்து ஃப்ரோசன் தேங்காய் தான் கிடைக்கும். ஸோ அதனால் அதை எடுத்து அன்ஃப்ரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃப்ரோசன் தேங்காய் பேக்கெட் வாங்கினேன்னா ஓப்பன் வச்சுட்டு கொஞ்சம் எப்போ வேணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிளேட்டில் எடுத்து நான் சூட் பண்ணி அது போடுவேன். ஸோ சூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காவையும் இதில் போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆறினோடனே மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாம். ஸோ இந்த பக்கம் பீன்ஸும் வெந்துட்டுருக்குது. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் கட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். சாமானையும் எடுத்த கழுவி வச்சுருந்த சாமானத்தையும் எடுத்து வைக்கலான்னு வச்சிட்ருக்குறேன். அப்புறம் வந்து காஃபி கலக்கியாச்சு. ஸோ இந்த பக்கம் பீன்ஸும் வெந்துருச்சு. ஸோ ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனில் ஸ்டவ்வு, பீன்ஸ் ஸ்டவ்வு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு காஃபி பிரேக் எடுத்துகிட்டு காஃபி குடிச்சிட்டு இன்ஸ்டாகிராமு யூடியூப்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இப்போ வந்து சாமானை கழுவுன சாமானெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறேன். ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க் இல்லைங்களா? ஏன்னா எடுத்த இடத்துல அது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு சமையல் செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து திட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டா உள்ளுற சாமான் அப்போ அப்படியே கழுவி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் யூஸ்வலி வந்து நான் கழுவி நைட்டு கழுவி வச்சதை கலைஞ்சு ஃபஸ்ட் திங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இங்கே டிஷ் வாஷர்லேயும் சாமான் இருக்குது, அதுவும் அன்லோட் பண்ணணும். சமையல் செய்கிறப்பவே இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டோம்னா ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாம். ஸோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ கிச்சன் அரேஞ்ச் பண்ணுறது, கிச்சன் மெயின்டைன் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க்கு தான். எஸ்பெஷலி இங்கே வந்து எதுவும் ஹெல்ப் யாரும் இல்லை, நம்ம தான் எல்லாம் பண்ணி ஆகணும்.
பட் வீட்டில் அவரும் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் சாமானை கழுவி கொடுப்பாரு. ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்தால் கழுவி கொடுப்பாரு, இல்லைன்னா ஈவினிங் டேஸில் ஒரு வாட்டியும் கழுவி கொடுப்பாரு. நானும் எவ்ரி வீக்லி ஒன்ஸ் ஒரு வாட்டி மாவாட்டி வச்சுக்குவேன், ஏன்னா நம்மளுக்கு இட்லி தோசை மாவு இல்லைன்னா கை ஒடிஞ்ச மாதிரி. ஸோ யூஸ்வலி வந்து வீக் டேஸில் ஒரு வாட்டி, எஸ்பெஷலி ஃப்ரைடேஸில் நான் வந்து மாவாட்டி வச்சுருவேன். ஸோ இங்கே குழம்புக்கு பீன்ஸுக்கெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டு பீன்ஸை தாளிச்சு போட்டு எண்ணெய் வச்சு ஒரு கடுகு கருப்பத்தில் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி அது வெங்காயம் வரணுனாலே பீன்ஸ் வந்து வேக வச்சு இந்த பீன்ஸையும் அதுலேயும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தேங்காய் திருவுன தேங்காவை வந்து தூவி இறக்கிட்டிங்கன்னா வெரி டேஸ்டி, வெரி ஹெல்த்தியான பீன்ஸ் ரெடி. இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த அதனால் பீன்ஸ் இப்படி குயிக்காக ரெடி பண்ணிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் என் பொண்ணுக்கும் அதில் கடலைப்பருப்பு எல்லாம் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்ணும் ரொம்ப பிடிக்கும். ஸோ யூஸ்வலி நான் கடலைப்பருப்பு இந்த பருப்பு நிறையா போடுவேன். ஸோ இது வந்து குழம்பு ரெடி தாளில் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு எண்ணெய் வச்சு கடுகு ஜீரகம் அப்புறம் வந்து வெந்தயம் கருத்தல் போட்டு தாளிச்சுக்கல. ஸோ வெந்தயம் இவ்வளோ கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா வெந்தயம் கசக்கும். ஸோ கருத்தலை போட்டுட்டு அதை கடுகு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சோடனே பூண்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூண்டு பல்லு வந்து நல்லா கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நல்லா வணக்கிக்குங்க. அப்புறம் கூட வெங்காயம் ஒரு கொஞ்சம் அரை வெங்காயம் கட் பண்ணி ஒரு அரை தக்காளி கட் பண்ணி ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் எடுத்து போட்டு வச்சுட்டேன். ஸோ கத்திரிக்காவை வந்து ஃபுல்லாக இப்படி கட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுடணும், ஏன்னா கத்திரிக்காய் கருத்து போயிடும். ஸோ அதனால் வந்து நல்லா வெங்காய தக்காளி வணங்கணுன்னே வணங்கிறதுக்கு போட்டுட்டு இந்த பக்கம் வந்து மிக்சியில் வந்து மசாலா ஆட்டிக்கலான்னு மிக்சியில் போட்டு நான் ஸ்வீட் மிக்சி தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி தக்காளி வெங்காயிலெல்லாம் வணங்கணுன்னு இந்த எண்ணெய் விடுது பாருங்கள், அப்போ இந்த கத்திரிக்காய் போட்டிருங்க. அன்றைக்கி இந்தியன் ஸ்டோரில் வந்து எனக்கு சின்ன கத்திரிக்காய் கிடைக்கல, அதனால அந்த பெரிய பெரிய கத்திரிக்காவாக இருந்தது. யூஸ்வலாக ரொம்ப சின்ன சின்ன கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி எப்படி தான் கிடைச்சிது. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்லோ மினிமம் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வணக்குங்க. ஸோ அப்போ கத்திரிக்காய் போட்ட உடனே உப்பு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஸ்லோவில் வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து கத்திரிக்காய் ஒரு பாதி கத்திரிக்காய் வேகணும், ஒரு கலர் சேஞ்ச் ஆகும், அப்போ தான் மசாலா ஊற்றணும். ஸோ அந்த பாருங்கள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் பாதி வெந்துருச்சு, இந்த மாதிரி கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வணங்கிருச்சு. இப்படி இருந்தால் தான் கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், உங்களுக்கு நல்லா வேகும் கூட. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ வந்து அது நல்லா வணங்கினோடனே மசாலா ஊற்றிட்டேன். ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் தான் குழம்பு பண்ணுறது, பட் ஆனால் வந்து உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் ஒரு 2-3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட கெடாமல் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து என் பொண்ணு காலேஜ்லேருந்து வந்திருக்கனால அவள் கேட்டதுனால புளிக்குழம்பு வச்சேன். பாருங்கள் சமையல் செஞ்சோடனே சாமானும் சேர்ந்துருச்சு. நான் டிஷ் வாஷரை அன்லோட் பண்ணிவிட்டு இது முந்தின நாள் லோட் பண்ணி வாஷ் பண்ண டிஷ் சாமானுங்க இதெல்லாம் கொஞ்சம் அன்லோட் பண்ணிவிட்டு சமையல் முடித்தோடனே சாமானை லோட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பும் இருக்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் குக்கிங்கில் வாட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டேன். இல்லைன்னா நான் ஒரு வாட்டி புது கிளாஸ் எடுத்து வாஷ் தண்ணி ஊற்றிட்டு அதை ஷிங்கில் போட்டுட்டு திரும்பி இன்னொரு கிளாஸ் எடுப்பேன். ஸோ அப்படி எடுத்துகிட்டு இருந்தேன், ஷிங்கில் இருக்க சாமானும் உழுந்துருது. ஸோ நீங்கள் செப்பரேட்டாக இந்த மாதிரி தனியாக ஒரு கிளாஸ் வச்சுட்டிங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து இந்த கார்னரில் வந்து ரீச் பண்ணாத இடத்துல வந்து நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு விளக்கு, மணி பிளான்ட்டு, அது வந்து சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கரு. ஸோ இப்போ இது ரீசெண்டாக வந்து கிச்சன் கவுண்டப்பில் இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு டவலுக்கு ரேக்குக்கு வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து காஃபி மேக்கரும்
கெட்டலும் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அது ரெண்டு உப்பு, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பிங்க் சால்ட்டு, ஒயிட் கலரில் இருக்கிறது ரெகுலர் சால்ட்டு, நான் இப்படி தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து இப்படி வச்சுட்டு எங்கள் வீட்டில் அவர் வந்து காலைஞ்சு அவரே காஃபி போட்டு குடிச்சுட்டு வரோம். ஸோ அதனால் அவருக்கு ஈஸியாக இருக்கட்டும்ட்டு அந்த மாதிரி செட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் வந்து நான் புளி எப்படி தான் ஊற வச்சு ஒரு 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் மோஷனில் சாமான் எடுத்துக்கிற காமிச்சு, ஆனால் அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆகலை, அது ரொம்ப நேரம் ஆச்சு. அது ஒரு 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 5 to 8 minutes ஆச்சு எனக்கு டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த கத்திரிக்காய் குழம்பு நல்லா வெந்துருச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதுக்கு புளியை ஊற்றிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சிங்கன்னா சுவையான புளி குழம்பு ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் கஷ்டம் தான், புளியெல்லாம் மேட்ச் பண்ணி கரெக்ட் ப்ரொபோர்ஷன் ஊற்றுறதுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணி தான் கற்றுக்கிட்டது. என்கிட்ட நான் எதுவுமே மெஷர் பண்ணி போட்டு குக்கிங் பண்ணதே இல்லை. ஸோ இது ஓவர் த இயர்ஸ் பண்ண இது ப்ராக்டிஸ் தான். ஸோ இந்த மாதிரி எண்ணெய் மேலே வந்தோடனே குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கர் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா வந்து கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அன்னைக்கு காலையில் இந்த மாதிரி தான் வந்து சமையல் பண்ணி முடித்தேன். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு, நல்லா மாவாட்ட நல்லா வெந்திருந்தது, அதில் உப்பு புளி காரம் கூட நல்லா இறங்கியிருந்தது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி இங்கே சமையல் முடிஞ்சது. தயிர் முந்தினாலே புற ஊற்றி வச்சுருந்துருக்கேன். ஸோ தயிர் இருந்தது. நான் யூஸ்வலி ரைஸ் குக்கரில் தான் ரைஸ் வைப்பேன். ஸோ அன்றைக்கும் ரைஸ் குக்கரில் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 12 ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் அவரும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டார். ஸோ அவருக்கும் தட்டில் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். ஸோ அன்றைக்கி குழம்பு ரொம்பலாம் இருக்குதுன்னு சொன்னார். டேஸ்டியாக இருந்தது. அதுவும் பீன்ஸ் பொரியல் ஒரு ஃபேவரெட்டு. ஸோ அதோட நல்லா இருந்தது. எனக்கு வந்து இது கூட ஒரு அப்பளம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. பட் அப்பளம் பொரிக்கல, பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கி ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்தது, அதனால் பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டேன். ஸோ இப்படி தான் கிச்சன் கவுண்டர் டாப்ஸ்லாம் க்ளீன் பண்ணி டிஷ் வாஷரில் சாமானத்தை லோடு பண்ணிட்டேன். ஸோ ஒரு பெரிய வேலை காலையிலே இன்றைக்கி கொஞ்சம் கடகடன்னு வீடியோவும் ஷூட் பண்ணுறதுக்கோசம் கடகடன்னு வேலை முடிச்சுட்டு ஈவினிங் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூவை வந்து உருளியில் போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு எங்கள் கிச்சனில் வந்து புத்தா இருக்குது ஒரு கார்னரில், அந்த புத்தா அத்தரை வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து இந்த உருளி ரெடி பண்ணிட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். ஸோ கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி தான் ஆச்சு. ஒரு மத்தியானம் ஒரு 2 மணிக்கெல்லாம் இந்த வேலை வரையும் முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் என்னோடய மார்னிங் வ்ளாக். மோஸ்ட்லி கிச்சன் க்ளீன் பண்ணி சமையல் சேர்க்கறது தான் என்னோடய மார்னிங் டைம்ஸில் நான் ரூட்டீன் இது தான். ஸோ இந்த கப்பு வந்து என் ஃப்ரெண்டோட கிஃப்ட் பண்ணாங்க, அதுலேயும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சுட்டேன். ஸோ என்னோட மார்னிங் ரூட்டீன் இப்படி தான் இருந்தது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலை பார்க்குறவங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம், பாய்.